கோவிட் நைன்டீன்காக நம்ம எல்லாரும் கிட்டத்தட்ட ஒரு வார காலமாக வீட்லேயே தான் இருக்கோம். அதிகமாக எந்த வேலையும் செய்யறது இல்லை, உட்காந்துருக்கோம் இல்லைன்னா படுத்துட்ருக்கோம். அதுவும் கரெக்டான பொசிஷனில் ரொம்ப நேரம் இருக்க மாட்டோம். மீறி போனாலும் குனிஞ்சு நம்புற மாதிரி வேலைகள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்காது. இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் ரொம்ப நாள் இருந்தோம்னா இங்கே பின்னாடி லோயர் பேக் பெயின் வரும். ஆல்ரெடி பெரியவங்களுக்கு இது வந்திருக்கலாம், சின்னவங்களுக்கு மேபி இன்னும் கொஞ்சம் நாள்னா கூட வரலாம். ஏன்னா இன்னொரு 21 டேஸ்க்கு இது எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் ஒரு ஸ்ட்ரெச்சிங் ரொட்டீன் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆயில்மெண்ட் தடவி அந்த மாதிரி விஷயங்களுக்காக நம்ம எக்ஸ்ட்ராலாம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்காது. நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்மளோட ஹியூமன் பாடி வந்துட்டு சும்மா இருக்கிறதுக்காக படைக்கப்பட்டதில்லை. ஓடணும், ஒடியாறணும், தாவணும், குதிக்கணும், நடக்கணும், ஓடணும், நிறைய வேலைகள் பண்ணணும். அது இப்போ நம்மளால் பண்ண முடியாததுனால வீட்டில் இருக்கும்போது ஒரு சின்ன ரொட்டீன் ஒன்று என்னன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சீட்டட் ஸ்பைனல் ட்விஸ்ட், இதுக்கு இப்படி சமணம் போட்டு உட்காந்துக்கலாம் இல்லை வஜ்ராசனத்தில் இப்படி உட்காந்துக்கலாம். நான் இப்படி உட்காந்துக்கிறேன். இடுப்புக்கு மேலே மட்டும் மெதுவாக திரும்புங்க, இடுப்பு கீழே இருக்க கால் பகுதி அசைக்க வேணாம். அந்த மசிலை ஃபீல் பண்ணுங்க, ஸ்லோவான ஸ்ட்ரெச், வேக வேகமாக பண்ணக்கூடாது. முடிச்சுட்டு அடுத்த சைட் 10 to 30 seconds வரைக்கும் நீங்கள் அதை ஹோல்ட் பண்ணலாம். இப்போ மசில் ரிலாக்ஸ் ஆகிறத ஃபீல் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு கையை மேலே திருப்புங்க, உங்களோட இன்னொரு கையால் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே முன்னாடி சாயணும், கையை நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஸ்லோவாக உங்களோட மசில்ஸை ஃபீல் பண்ணுங்க, ரிலாக்ஸ்டாக இருங்க ஒரு 30 seconds மட்டும். அப்படியே இது வந்துருச்சுக்கலாம். இப்போ கோப்ரா போஸ், கீழே படுத்துட்டு இருக்கிறதுலேருந்து லேசாக கையால் சப்போர்ட் கொடுத்து மேலே எழுந்துருங்க. இது கொஞ்சம் புஷ்அப் மாதிரி இருக்கும், ஒருவேளை முடியாதவங்க இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் இது ஈஸியான ஸ்ட்ரெச் தான், உங்களோட ஸ்பைனில் நல்லா ஃபீல் ஆகும். அடுத்து கேட் போஸ், இது கொஞ்சம் கரெக்டாக பொசிஷன் பார்த்துக்கோங்க, மேலே பார்க்கணும், அதுக்கு கீழே குனிஞ்சு கிட்டத்தட்ட உத்துப்பில் பார்க்குற மாதிரி ஸ்லோவாக பண்ணணும். வேக வேகமாக பண்ணிங்கன்னா கழுத்து வலிக்கும். மேலே ஒரு 10 seconds ஹோல்ட் பண்ணுங்கள். நீட்டு செஸ்ட், காலை அப்படியே உங்க நெஞ்ச பகுதிக்கு லைட்டா அழுத்தி கொண்டு வாங்க. உங்களோட பேக் மசில்ஸ் ரிலாக்ஸ் ஆகிறத நல்லா ஃபீல் பண்ண முடியும் உங்களால. இப்ப பார்க்க போறது பிரிட்ஜஸ், அப்படியே இடுப்பு மட்டும் லைட்டா மேல தூக்கிக்கோங்க. மேல ஒரு 2-3 seconds ஹோல்ட் பண்ணீங்கன்னா போதும், அதுக்கப்புறம் கீழே இறக்கிக்கலாம். நீங்கள் அதை ஹோல்ட் பண்ணும்போதே உங்களுக்கு பேக் மசில்ஸ்லாம் நல்லா ஆக்டிவேட் ஆகும். இந்த ஆங்கிள் முக்கியம், ஒரு 45 டிகிரி, ரொம்ப மேலேயும் தூக்கிடக்கூடாது, ரொம்ப கீழே இறக்கிடக்கூடாது, வலிக்கும். கரெக்டாக ஒரு 45 டிகிரி ஆங்கிளில் லாக் பண்ணிக்கோங்க. ஒரு 2-3 seconds மட்டும் ஹோல்ட் பண்ணிவிட்டு இறக்கிக்கலாம். லைவ் ட்விஸ்ட், இது எனக்கு ஒரு ஃபேவரட் எக்ஸசைஸ். உங்கள் லோயர் பேக் நல்லா ஃபீல் பண்ண முடியும், உங்களோட மசில்ஸ், சைட் மசில்ஸ் எல்லாத்தையும். இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் எந்த பக்கம் கால் வச்சுருக்கீங்களோ அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் உங்கள் தலையை திருப்பிக்கணும், கையை நல்லா அந்த மாதிரி விரிச்ச மாதிரி வைங்க. இப்போ பார்க்க போகிறது ஸ்பைன் நம்பர் ட்விஸ்ட், இது என்னோடய ஃபேவரட் ஸ்ட்ரெச் தான். இதில் லோயர் பேக் நல்லா ஃபீல் பண்ண முடியும், காலை எந்த பக்கம் வைக்கிறீங்களோ அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் கையை ஸ்லான் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கையை நான் சப்போர்ட் கொடுக்குற மாதிரி வச்சுருக்கேன், அழுத்தக்கூடாது, சும்மா லைட்டாக மேலே வைங்க, ஒரு மெஷர்மெண்ட் மாதிரி ஒரு சப்போர்ட், அவ்வளோதான். தலை உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாகவே இருக்கலாம், இது உங்களுக்கு பேக் மசில்ஸை நல்லா ஃபீல் பண்ண வைக்கும். வயிறு பெருசாக இருக்கவங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம், அவங்களுக்கு எந்த போல பொசிஷன் வர முடியுதோ அது மட்டும் பண்ணுங்கள் போதும். ரொம்ப ப்ராப்பராக பண்ணணும்னு அவசியம் இல்லை, மசில்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கேற்ற மாதிரி ஃப்ளெக்சிபிள் ஆகிக்கும்.
ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது அவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணுவோம்னு எதிர்பார்க்க வேணாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது இப்போ ஸ்பைனல் ராக்ஸ் பொசிஷன் பார்த்துக்கோங்க. கையை லாக் பண்ணிக்கோங்க காலோட சேர்த்து, அப்படியே ரிவர்ஸில் ஒரு ரோல் அவுட் பண்ண வேண்டியதுதான். உங்களோட கீழே முதுகிலிருந்து மேலே வரைக்கும் ஃபுல்லாக அப்படியே ஸ்ட்ரெச் ஆகும். கிட்டத்தட்ட யாரோ ஒருத்தர் மசாஜ் கொடுக்குற மாதிரி இருக்கும், பக்காவான ஒரு ஃபீல் கொடுக்கும். உங்களுக்கே முதுகில் எங்கெங்கே ப்ராப்ளம் இருந்தாலும் ஃபுல் மசாஜ் கொடுத்த மாதிரி. இது பெரியவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம், ஸோ இது முடியாதுன்றவங்க இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பட் யுவர் பெஸ்ட் ஸ்ட்ரெச் அவரோட மோஸ்ட் ஃபேவரட் இதுதான். இந்த ஸ்ட்ரெச்சிங் ரொட்டீனை நீங்கள் எப்போ வேணால் பண்ணலாம், மார்னிங் ஆர் ஈவினிங். ஆனால் இதை நீங்கள் பண்ணும்போது வயிறு எம்டியாக இருக்கணும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. சில பேர் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது தப்பு தப்பாக பண்ணிவிடுவாங்க, முக்கியமாக ஸ்பீடாக பண்ணுவாங்க. ஸ்பீடாக பண்ணவே கூடாது, முடிஞ்சளவு நல்லா ஸ்லோவாக பண்ணுங்கள். உங்கள் மசில்ஸை நல்லா ஃபீல் பண்ணி பண்ணுங்கள். ப்ரீத் இன் ப்ரீத் அவுட், மெதுவாக ப்ரீத் பண்ணி ப்ரீத் அவுட் பண்ணுங்கள். நல்லா மூச்சு எடுத்து நல்லா மூச்சை விடுங்க. பொசிஷன் மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பண்ணும்போது பொசிஷன் ஒழுங்காக வராது பல பேருக்கு, ஏன்னா உங்கள் மசில்ஸ் இந்த மாதிரியான ஒரு மூமெண்ட்டு அது பழகிருக்காது. ஸோ நீங்கள் ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை பண்ணும்போது உங்களுக்கு அது கரெக்டாக வந்துடும். சில பேருக்கு இது உடனே பண்ணி முடித்த உடனே ஒன்றும் ஆகலை அப்படின்னு நினைப்பாங்க. பட் நீங்கள் தூங்கி எழுந்திரிச்சிங்கன்னா உங்களுக்கு அடுத்த நாள் உங்களுக்கு இது பக்காவான ஒரு ஃபீல் கொடுக்கும், ரொம்ப ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவீங்க. இதை பெட்டில் பண்ணாதீங்க, ஏதாவது ஒரு மேட்டோ பாயோ இல்லை பெட்ஷீட் விரிச்சோ அந்த மாதிரி ஃப்ளோரில் பண்ணுங்கள். நான் போன வருஷம் எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு, அதில் ஒரு மூணு மாதம் வெளியே போக முடியாமல் இருந்தது. அப்போ எனக்கு அப்போ முதுகெல்லாம் கரண்ட் ஷாக் அடித்த மாதிரி இழுக்கும், அப்போ எனக்கு இந்த ரொட்டீன் தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ உங்களுக்கும் கண்டிப்பாக இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை யாராவது தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருந்தால் அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்காக உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி.